ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு போனோம். அங்கே தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு நாங்கள் போகிறப்ப ஒரு பெரிய ஆச்சரியத்தை நாங்கள் பார்த்தோம். அது என்னென்னா, எல்லா யூடியூப் சேனல்லையும் போட்டுட்ருந்த ஒரு வித்தியாசமான ஒரு செடியை நாங்கள் அங்கே பார்த்தோம். நிறைய யூடியூபர்ஸ் வந்து அது இந்தியாவில் தான் இருக்குது, நம்மளுடைய நாட்டோட இது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபலமாக நிறைய பேர் அந்த சேனலில் போட்டுட்ருந்தாங்க. சரி, ஏதாவது மலை பிரதேசங்களில் எங்கேயாவது தான் அது முளைச்சிருக்கோம் பூத்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் எங்கள் தோட்டத்திலேயே அந்த செடி முளைச்சிருந்தது. அந்த செடியில் அழகாக பூ பூத்திருந்தது. அதை தான் நான் ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு நினச்சேன். எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க மலைகளில் தான் அது கிடைக்கும் அப்படின்ட்டு. இல்லை, சாதாரணமாக இருக்கக்கூடிய விளைநிலங்கள்லையே அது நல்லா காய்ச்சிருக்கு. வாங்க, அது பக்கத்தில் வந்தாச்சு, பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூ. எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா, ஷாம்பு பூ, இந்த தலையில் தேய்ச்சா முடி நல்ல வலுவாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னாங்க. அது எங்கள் தோட்டத்திலேயே முளைச்சிருந்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை நான் எடுத்து கையில் தேய்ச்சி பார்த்தேன். உண்மையிலே அது ஷாம்பு நுர மாதிரியே நிறையா வந்தது. அதை நான் என் பசங்க எல்லாருமே நாங்கள் தலையில் தேய்ச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வெறும் சேனல்லே பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை நாங்கள் நேரில் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் ரொம்ப நாள் கழித்து அந்த தோட்டத்தை சுற்றி பார்க்க போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, இது அடியில் என்ன தான் இருக்குது? இந்த செடியை பார்த்தோன்னா வீட் தோட்டத்தில் என்ன விளையுதுன்னு பார்த்தா இஞ்சி போட்டோன்னு சொன்னாங்க. ஸோ இஞ்சி செடி தான் அப்படின்னு நினச்சி அதை வளர்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த பூ பூத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது இஞ்சி இல்லை, ஆனால் இஞ்சியில் ஒரு வகையானது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சுது. இது பாருங்கள், எடுக்க எடுக்க அந்த நுரை வந்துக்கிட்டே இருந்தது. பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை எடுத்தெடுத்து தலையில் தடவிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது அடியில் என்ன இருக்குது அப்படின்றத நான் பார்க்கலாம் அப்படின்ட்டு வெட்ட ஆரம்பித்தேன். அது அடியில் பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி வகை தான் அது. அது வந்து மா இஞ்சும் கிடையாது, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இஞ்சி வகையும் கிடையாது. அது காரமே இல்லை. அதை உடச்சி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் ஸ்மெல்லு தான் அடிச்சுது. மஞ்சள் கிழங்கு உடைச்சா எப்படி ஒரு வாசனை வரும், அந்த மஞ்சளுடைய நுகர்வு தான் அதில் இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சுது இந்த ஷாம்பு பூ வந்து ஒரு இஞ்சி வகை தான். ஆனால் இஞ்சி வகையிலே சமையலுக்கு பயன்படுத்தலாமா என்னன்றது எனக்கு தெரியலை. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப திக்காக ஒரு இஞ்சி மாதிரி தான் இருந்தது. நிறைய வெட்டி எடுத்தேன். ஃபஸ்ட்டு நான் இஞ்சியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் வெட்டி நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நிறைய இஞ்சி வெட்டினேன். ஆனால் அந்த இஞ்சி வந்து லாஸ்ட்டில் யூஸ் பண்ணவே முடியல. அது வெறும் மஞ்சள் ஸ்மெல்லு தான் இருந்தது, அந்த இஞ்சிக்கான ஃப்ளேவர் இல்லவே இல்லை. ஸோ அப்போ தான் நினச்சேன் இஞ்சி வகையில் ஒரு வகையானது தான் இந்த ஷாம்பு பூ அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாரோட இடங்கள்லையுமே இது வளரும். ஏதாச்சும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உண்மையிலே ஷாம்பு மாதிரி தான் இருக்குது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இன்னொரு இடத்துலையும் அது பூத்திருந்துச்சு. அந்த பூ தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. அடுக்கடுக்காக பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு பேப்பர் மாதிரியே இருந்தது. ஆனால் அதில் கையை விட்டு அழுத்தழுத்த வெறும் நுர நுரையாக வந்து தனித்தனியாக வந்தது. சரி, இது பறிக்கலாமா அப்படின்னு ஆசையாகவும் இருந்தது. ஆனால் பறித்தா அது வீணாக போயிடுமேன்ற ஒரு உணர்வும் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் என்ன செஞ்சேன்னா, அங்கே பக்கத்திலே கிடந்த ஒரு டப்பாவில் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்காகவே ரெண்டு மூணு இடங்களில் பூத்திருந்துச்சு. அந்த இன்னொரு செடியிலையும் பூத்திருந்தது. ஸோ ஒரு மூணு செடியில் இருந்து அதை ஃபுல்லாக நம்ம ஒரு பாட்டிலில் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அதனால் என் பொண்ணு போயிட்டு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தா. ஸோ அந்த பூவில் இருக்கக்கூடிய எல்லா நுரையையும் இந்த டப்பாவில் அடைச்சி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதை தேய்ச்சி எல்லாருமே நாங்கள் குளித்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள்.